இல்லையது எது வந்து நீயே அறிவாய் நீயே அறிவாய் ஓம் நமச்சுவாய வாழ்க மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோல நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பகவானால் எப்படி இருக்க போகிறது இந்த புத்தாண்டிலிருந்து இந்த ஆண்டு கடைசி வரைக்கும் குரு பகவான் மிதுன ராசி நண்பர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க போகிறார் வாழ்க்கையில எது மாதிரியான மாற்றத்தை அனுபவத்தை முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு தான் இந்த நம்ம பார்க்க இருக்கிற ஆனால் உழைப்பால் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் என் அன்பு மிதுன ராசி நண்பர்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்து பல விதங்களிலும் தொல்லை கொடுத்து வந்தார் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க பாடங்களை கற்றுக் கொடுத்து வந்தார் குரு பகவான் எப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடிகிற வரைக்குமே பல வித பாடங்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் ஒரு என்ன ஒரு பிரச்சனை அது எவ்வளவு கஷ்டப்படுத்தும் ஒரு பிரிவுகள் அது எவ்வளவு துன்பப்படுத்தும் ஒரு நல்ல பயன்படுத்திக்கிறது எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம தோல்வி அடைந்தோம் யாரெல்லாம் நமக்கு துரோகம் பண்ணாங்க யார் நண்பர்கள் யார் விரோதிகள் எந்த தொழில் நமக்கு சரியாக அமைந்தது ஏன் நஷ்டமாச்சு அப்படிங்கிற பல பாடங்களை குரு பகவான் கற்றுக்கொடுத்து கொடுத்து வந்திருப்பார் இன்னும் ஐந்து மாதத்துக்கு கொஞ்சம் அவரது தொல்லைகளையோ அல்லது பாடங்களையோ குறைத்துக் கொள்வார் இதுக்கு மேல உங்களுக்கான செயல்களுக்கு ஏற்றது மாதிரி உழைப்பிற்கு ஏற்றது மாதிரி இனிமே குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ராசிக்கு லாப வீட்டில் அமர்ந்து பலன் தந்து கொண்டிருந்தார் குரு பகவான் எப்பொழுதுமே ஆரம்பத்துல சோதிக்கிற குரு பகவான் அதனுடைய முடிவுல அள்ளி கொடுப்பதற்கு அதிக மனசு அவருக்கு இருக்குது அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார் செல்வங்களை எப்படின்னா நீங்கள் செய்த முயற்சிகள் நீங்கள் பட்ட அவமானங்கள் பட்ட துன்பங்கள் எத்தனை பேர் உங்களை ஏமாத்திருக்காங்க தடை மேல் தடை இயற்கை விதித்த தடை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மனுஷங்களால ஏற்படுற தடை இருக்குல்ல அதுதான் மிதனராசி நண்பர்களுக்கு பெரிய தடையா இருந்திருக்கும் பொறுக்காது கொஞ்சம் நம்ம சந்தோஷமா இருந்தா அவங்களுக்கு பொறுக்காது அதனாலே ஏகப்பட்ட பிரச்சனையை உருவாக்கி இருப்பார்கள் எல்லா விஷயங்களிலும் சரி எல்லா இடத்திலயும் சரி வெளியில மட்டும் இல்ல குடும்பத்திலே நமக்கு எதிரிங்க இருக்காங்க நம்ம மேல கோபமும் பொறாமையும் போட்டியும் இருக்கிற ரத்த உறவுகளே நமக்கு எதிரியா இருக்காங்க அதனால உறவினர்கள் சொல்லவா வேணும் அல்லது வேலை செய்கிற இடத்துல சொல்லவா வேணும் அவ்வளவு தடைகள் அவ்வளவு தோல்விகள் அவ்வளவு நஷ்டங்கள் எப்படியாவது ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா எப்படியாவது வாழ்க்கையில இந்த நிலைமையை கடந்து சரியாயிடாதா நம்மளும் நாலு காசு பார்க்க மாட்டோமா தொழில சிறப்பா இருக்க மாட்டோமா வியாபாரம் நல்லா போகாதா அவங்களுக்குலாம் நல்லா போகுது இவங்களுக்குலாம் நல்லா போகுது நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இறைவா இருக்கியா இல்லையா அப்படிங்கிற ஒரு அபய குரல் வெளிப்படையாக கூட சில நேரத்தில் நீங்க ஏற்படுத்தி இருப்பீங்க ஏன் இறைவா இப்படி பண்ற அப்படின்ட்டு அப்ப அதெல்லாம் குரு பகவானின் செவிகளில் கேட்டு இப்ப உங்களுக்கான பலன்களை கொடுக்க போகிறார் அதனால இனி தொட்டதெல்லாம் வெற்றிதான் மனசுல உற்சாகம் பெருகும் பணவரவு அதிகரிக்கும் வருமானம் உயரும் பட்ட கஷ்டம் எல்லாம் போதுண்டா இனிமேலாவது நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு குரு பகவான் உங்களுக்கான பலன்களை கொடுக்க போகிறார் அப்ப எதது மூலயமா நீங்க லாபத்தை பெறலாம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல பழைய தொழில் வச்சிருந்தீங்கன்னா ஒரு புதுமையான ஐடியாவோட அதை நீங்க விளம்பரப்படுத்தும் போது கண்டிப்பா பெரிய அளவுல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது நிலம் சொத்து இதெல்லாம் விற்கிறதா இருந்தா நல்ல விலையில விற்கலாம் நல்ல லாபம் வரும் அதுபோல் உங்கள்கிட்ட இருக்கிற பொருட்கள் எது விற்றாலும் அது வாகனமோ அல்லது பழங்காலத்து பொருட்களோ எதை விற்றாலும் அது ஒரு நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அதுபோல் கணவன் மனைவிக்கிடையே அன்யம் அதிகரிக்கும் நல்ல பாசமா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும் அது மட்டும் இல்லாம உங்களை அவமானப்படுத்தி வெறுத்து ஒதுக்கினவங்க எல்லாரும் இனிமேல் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க முன்னாடி எப்படி நடந்திருக்கலாம் ஆனா இதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கான மரியாதை அவர்கள் கொடுத்தே தீர்வார்கள் ஏன்னா குரு பகவான் இந்த இருபத்தி நான்கு அப்புறம் லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் பயணம் செய்ய போகிறார் படாத பாடு நீங்க பட்டாலும் அந்த ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் மிக சிறப்பாக குரு பகவான் உங்களை வைத்திருப்பார் ஆனால் அதற்கான அறிகுறியை இப்போ உங்களுக்கு இந்த ஜனவரி மாசத்துல இருந்து தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா சில விஷயங்களை புரிஞ்சுப்பீங்க அதுதான் இந்த மாற்றம் சில பாடங்களை கத்துக்கிட்டீங்களா எந்த இடத்துல எப்படி இருக்கணும் எது நமக்கு சரியாக இருக்கும் எந்த நண்பன் எந்த மனிதன் எந்த தொழில் எந்த உறவினர் எந்த அதிகாரி எந்த துறை இப்படி எல்லாத்திலயும் ஒரு தெளிவு கிடைச்சிடும் இந்த காலகட்டத்துல என்னும் மிதனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பத்துல பல பாடங்களை கெற்றதுனால நீங்க வீழ்ச்சிக்கிட்டாலும் ஒரு மே மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தயவு செஞ்சு பல வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்திங்க ஏன்னா தொழில் ரீதியாலாம் ரொம்ப அபரிதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி வேலை செய்யற இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான இடத்துல இடமாற்றம் இருக்கும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சம்பள உயர்வு கூட அமையும் அது போல வெளிநாட்டுல வேலை முயற்சி ஏதாவது செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அது கூடும் வேலையே இல்லை எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வேலை கிடைக்கல அப்படின்னா ஜனவரி மாதம் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனா நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு திருப்திகரமான வேலை கிடைக்கிறது கஷ்டம் கிடைச்ச வேலையை பிடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்துங்க ஏப்ரல் மாதம் வரைக்கும் அடுத்தது குரு பயிற்சி நடக்கும்போது அந்த வேலை அபரிதமான வெயிட்டாக மாறிப்போம் ஸ்ட்ராங்கா ஆயிடும் உங்களுடைய திறமை அதுக்குள்ளாரே நீங்க புரிய வச்சிருவீங்க நீங்க யாரு உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகள் என்ன இது வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அப்ப இந்த மே மாதம் வரைக்கும் எப்படியாவது தாக்கு பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் தொழிலோ அல்லது ஒரு வேலையோ கொடி கட்டி பரப்பீங்க உங்கள் நிறுவனம் உங்களால மிகப்பெரிய இடத்தை அடையும் அப்ப உங்களுக்கான இடம் எங்க இருக்கும் அப்படின்னு பாருங்க புதிய புதிய பொறுப்புகள் பார்ட்னராக கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கும் அது உங்களுடைய தொழிலை பொறுத்திருக்கு அப்ப அபரிதமான ஒரு நல்ல ஒரு மாற்றம் மிதனராசி நண்பர்களுக்கு இருக்கிறது அப்படின்னா என்னன்னா இந்த பிரபஞ்சம் உங்கள் கதவை தட்டுகிறது தயவு செஞ்சு வாச கதவை தருங்க ஏன்னா வாசல்ல நிக்கிறது அதிர்ஷ்ட தேவதை குரு பகவான் அதிர்ஷ்ட தேவதையை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என் அன்பு நண்பர்களே தோழிகளே கண்டிப்பா நம்புங்க அலட்சியமா விட்டுறாதீங்க வாழ்க்கையில எப்பயாவது ஒரு வாய்ப்பு ஒரு அருமையான வாய்ப்பா கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டோம்னா மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போய் கூட வாய்ப்பு இருக்கு அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்பை கூட விட்டுறாதீங்க நம்முடைய அனைத்து விஷயங்களுக்கும் காரணம் கிரக அமைப்பு நீங்க நம்பிக்கையோட வரவேற்கணும் சந்தோஷத்தோட வரவேற்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடந்தது கடந்து போகட்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நாம ஏற்படுத்தணும் இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்த வைக்கணும் இப்படி ஒரு முடிவை நீங்க இந்த ஆண்டு செய்ய போறீங்க அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவான் உங்களுக்கான மாற்றத்தை கொடுக்க போகிறார் ஒரு பிரபஞ்ச விதியை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு எழுந்து நிப்பீங்க சிங்கம் மாதிரி என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் துரோகம் அவமானம் இது எல்லாத்துக்கும் காரணம் ஜோதிட சாஸ்திரம் கிரக அமைப்பு தான் காரணம் இதை உங்க அனுபவத்துலேயும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே ஜாதகரை பார்க்கணும் அப்படின்னு நம்ம குடும்பத்தில் முன்னோர்கள் சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் அதிகம் பேருக்கு ஜாதகத்துல நம்பிக்கை இல்லைன்னாலும் நம்ம குடும்பத்துல மூத்த குடி மக்கள் இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா கண்டிப்பாக நம்ம ஜாதகத்தை போய் பார்க்கும் அப்படிம்பாங்க ஒரு கஷ்ட காலத்துல அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியும் நமக்கு இது இதெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் நடக்க போது நம்ம இப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு அப்ப நீங்களே புரிஞ்சுக்கலாம் நமக்கும் நம்முடைய ஜாதகத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நமது முன்னோர்களுக்கும் சித்தர்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கலாம் அப்ப நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது அது சிவனாக இருக்கலாம் அது பிரபஞ்சமாக இருக்கலாம் அது இயற்கையாக இருக்கலாம் அது சூரியனாக இருக்கலாம் அல்லது ஒன்பது கிரகங்களாக இருக்கலாம் இப்படி ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையை நகர்த்திக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறது வாழ்க்கை ஏற்கனவே எழுதி வைத்தாகிவிட்டது பெரிய வியப்பு பார்த்தீங்களா அப்ப நமக்கு முன்னாடியே தெரியும் நம்முடைய வாழ்க்கையை இப்படி தான் பயணிக்க போகுது அப்படின்னு அப்ப இந்த பயணம் நமக்கு முன்னாடியே தெரியும் போது அப்ப ஏதோ ஒன்று இருக்குதானே அப்ப எவ்வளவு பெரிய விதிகள் ஏற்பட்டாலும் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதை மாற்றக்கூடிய சக்தி ஒன்று இருக்கிறது அதனுடைய அருள் நமக்கு கிடைச்சா போதும் ஏதாவது நமக்கு நல்ல யோகமான திசைகள் நடக்கும்போது எல்லாமே சாதகமா நடக்கும் டக்கு டக்குன்னு வெற்றிகரமா நடந்து முடியும் அதே சமயத்துல யோகமான திசையில் சில கெட்ட ஆதிபத்திய புத்திகள் இருந்ததுன்னா திடீர் சருக்கள் தோல்வி எதிர்பாராத நஷ்டம் நோய் நொடிகள் இப்படி எல்லாம் இருக்கும் நமக்கு அடிக்கடி அப்ப இது போல தான் நமக்கு இந்த பிரபஞ்சத்தை நமக்கு மேல இருக்கிற சக்தியை சிவனை நம்ம நம்ப வேண்டிய அவசியமாகிறது அப்ப இது மாதிரியான காலகட்டத்தில் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி போன்ற நாட்களில் காலை மாலை ரெண்டு வேளையிலயும் நம்ம வீட்டில் சாம்பிராணி தூவி வாசனை வரவழைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதிர்ஷ்ட தேவதை வாசலில் இருக்காங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வாசனைகள் இருந்தா மட்டும்தான் அவரு வருவாங்க அலங்கோலமா கெட்ட வாடைகள் நம்ம வீட்டில் வந்ததுன்னா கண்டிப்பா வந்த வழியே திரும்பி போயிடுவாங்க அப்ப எவ்வளவு பெரிய விதியாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய மதி நம்ம கையிலயும் இருக்கு அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா சாம்பிராணி தீப தூபம் விட்டை அலங்கரிச்சு வைக்கிறது வாசல் முன்னாடி பச்சரிசி மாவால கோலம் போட்டு தாமரை பூ வைக்கிறது அருகாலில் சக்தி வாய்ந்த அந்த கோலங்கள்லாம் பச்சரிசி மாவால போடுறது காலையிலையும் மாலையிலையும் தீபமேற்றி வைப்பது அப்ப இது போல சில பூஜை சம்பந்தமான விஷயங்கள் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் சாம்பிராணி பொடியில இந்த பொடி வெண்கடுகு தூள் இதை சேர்த்து கலந்து வீடு முழுக்க அந்த புகையை காட்டினீங்கன்னா அது மட்டும் இல்ல அலுவலகத்திலையும் இந்த தூப தீப புகைய காட்டினீங்கன்னா திருஷ்டி தீய சக்திகள் வயிற்று உங்களை அழுத்திக்கிட்டே இருக்குல்ல ஏதோ ஒரு எதிர்மறை சக்திகள் இதெல்லாம் வெளியே போயிடும் அப்ப இது மாதிரியான விஷயங்கள் உங்களால செய்ய முடியல அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க குட் பேபி இவங்க சுத்தமான தரமான பொருட்களை செல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி பூஜை சம்பந்தமான பொருட்கள் என்னென்ன இருக்குது எல்லாமே புது விதமாக இந்த காலகட்டத்துக்கு ஏற்றது மாதிரி சக்தி வாய்ந்த பொருட்களை இவங்க வச்சிருக்காங்க முடிஞ்சா இவங்கள்கிட்ட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் அனைத்து விசேஷங்களுக்கும் பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆயிடுச்சு இப்போ பஞ்சதீப எண்ணெய் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்படாமலும் இருக்கலாம் அதாவது ஐந்து தீப எண்ணெய்களை சேர்த்து பயன்படுத்துறது தான் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் நான்கு எண்ணெய்களும் ஒரு பசுமாட்டு நெய்யும் சேர்த்து உருவாக்கக்கூடியதான் இந்த பஞ்சதீப எண்ணெய் அந்த காலத்துல ஏவல் பில்லிசூனியம் செய்வினை துஷ்ட சக்திகளுடைய தொல்லையிலிருந்து வெளியில வர்றதுக்கு ஐந்து எண்ணெய்களை சேர்த்து கொளுத்தி பரிகாரங்களை செய்வாங்க அது தனிநபர் மட்டுமில்ல வீட்டுல மட்டும் இல்ல கோவில்லையும் இது மாதிரியான பரிகாரத்தை செய்வாங்க அதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் நேரத்துல இதை ஏற்றி வழிபடுவார்கள் இன்னும் சொல்லப்போனா அனுபவம் வாய்ந்த சில தாந்திரிகர்கள்லாம் இத தொடர்ந்து செய்வாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது இது பஞ்சபூத சக்திகளை நமக்கு சாதகமாக பயன்படுத்துறது என்ன நடக்கும் அப்படின்னா நேரடி அல்லது மறைமுக எதிரிகளுடைய தொல்லை நீங்கும் நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் இந்த நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்து பஞ்சபூதத்தை வச்சு தான் நம்ம தொழில் செய்வோம் அப்ப அதனுடைய உதவி நமக்கு கிடைக்கும் அதற்கான மரியாதையை நம்ம செஞ்சது மாதிரி அப்ப நம்ம அந்த மரியாதை கொடுக்கும்போது இந்த பிரபஞ்சமே ஒன்பது நவக்கிரகங்கள் மூலியமாக நமக்கான சக்தியை அது கொடுக்கும் அப்போ பல பிரச்சனைகளிலிருந்து இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா இந்த பஞ்சதீப எண்ணெயை ஊத்தி தீபம் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் பலன்கள் கிடைக்கும் அதுபோல் திடீர் விபத்துகள் மருத்துவ செலவுகள் கையில் இருக்கிற பணம் செல்வம் பொருள் இதெல்லாம் இழக்கிறது அப்ப இது மாதிரியான காலகட்டத்தில் நம்மளுடைய கிரகங்கள் நீச்சக்கிரகமாக இருக்கலாம் அல்லது திசை புக்தி இது மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கெட்ட தசாபுத்திகள் ஓடிக்கிட்டு இருக்கலாம் தான் இது மாதிரியான கெட்ட விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் காரிய தடை வீண்வொம்புகள் மனக்குழப்பம் அதுபோல் பொருள் நஷ்டம் இதெல்லாம் நமக்கு ஏற்பட்டதுன்னா அந்த பஞ்சதீப எண்ணெயை நம்ம வீட்டிலையும் அலுவலகத்திலையும் கோவில்லையும் ஏற்றும் போது அதிலிருந்து மீளக்கூடிய சக்தியை இந்த எண்ணெய் கொடுக்கும் பட்ட காலிலே படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் கெட்ட திசைகள் நீச்ச அம்சம் கந்திஷ்டி பொறாமை இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளை ரொம்ப அழுத்தம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே விடாத அளவுக்கு அதெல்லாம் தடைகள் ஏற்படுத்தும் இதெல்லாம் உணர்ந்தவர்களால் மட்டும்தான் இது உண்மன்னு புரிஞ்சிக்க முடியும் பல பேர் இதெல்லாம் நம்புறதே இல்லை கந்திஷ்டினா நம்பறதே இல்லை நம்ம கையில் இருக்கு வாழ்வும் தாழ்வும் அப்படின்னு நல்லா இருக்கிற நமக்கு திடீர்னு ஜுரம் வந்துடும் ஒரு நோய் வந்துடும் ஒரு கஷ்டம் வந்துடும் ஒரு கடன் வந்துடும் அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த போட்டி பொறாமை கந்திஷ்டி அப்போ இதை நீங்கள் ஆகணும் அதுபோல கிரக திசா புத்திகள் அமைப்புகள் வலுவாகவும் யோகமாகவும் இருந்தால் இந்த கன்சிஸ்டியோட வேகம் தனிஞ்சிரும் ஒரு வேளை வலுவா இல்லை அப்படின்னா இது மாதிரியான பரிகாரங்களை நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால அந்த அமாவாசை பௌர்ணமி செவ்வாய் வெள்ளிக்கிழமையில மாலை ஆறு மணிக்கு மேல வீட்லேயோ அல்லது கோவில்லையோ இந்த பஞ்சத பேனையை ஏற்றுங்க உங்கள்கிட்ட இருக்கிற துஷ்டசக்திகள் நீங்கி சுபிட்சங்கள் பெருகும் அது மட்டும் இல்ல எதிரிகள் ஒழிவார்கள் உங்கள் வாழ்க்கையில் வலிமை அதிகரிக்கும் கடன் திருமண தடை இதெல்லாம் தேர்றதுக்கு நரசிம்மருக்கு பஞ்சதீப எண்ணைய ஏற்றி வழிபடுங்க கடலூர் மாவட்டம் சிங்கரி குடியில பதினாறு திருக்கரங்களுடன் ரணியனை சம்ஹாரம் செய்த நிலையில நரசிம்மர் உக்கிரமாக அருள் பாலிக்கிறார் அங்க போயிட்டு பஞ்சதீப எண்ணெயை ஏத்துங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் மனநிலை பாதிப்பு கடன் தொல்லை திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில நஷ்டம் எதிரிகளால் தொந்தரவு கிரக தோஷங்கள் இவங்கெல்லாம் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க இந்த நரசிம்மர் கோவிலுக்கு போறது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சதீப எண்ணெயை தானமா கொடுக்கலாம் அல்லது பஞ்சதீப எண்ணெயை ஏற்றி வச்சுட்டு கும்பிட்டு வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் அது ஏற்படுத்தும் இந்த கோவிலில் ஒரே மூலஸ்தானத்துல மூன்று நரசிம்மர் அருள் கொடுப்பார்கள் இது எங்கேயுமே பார்க்க முடியாது மிக மிக அரிதான ஒரு இடம் அந்த இடம் அப்ப மற்ற நரசிம்மர் தளங்களை விட சிறப்பு வாய்ந்ததாக இந்த தளம் இருக்கு இங்க போயிட்டு வந்து திருமண தடை கடன் தொல்லையால் அவதிப்படுறவங்க இவங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை சிங்கிரி குடியில் இருக்கிற நரசிம்மர் கோவிலில் போயிட்டு நெய் தீபம் இந்த பஞ்சதீப என்னை ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடப்பதை எவ்வளவு பெரிய கந்திஷ்டியாலும் எதிரிகளாலும் துரோகிகளாலும் உங்களை தடுக்கவே முடியாது உங்க வாழ்க்கை அப்படியே நிமிர்ந்து நிற்கும் இப்போ பஞ்சதீப எண்ணெயிலையும் பல கலப்படம் இப்போது கலந்து கொண்டிருக்கிறது பஞ்சதீப எண்ணெயில் மட்டும் இல்லை உணவு சார்ந்த பொருட்களையும் சரி பூஜை பொருட்களையும் பல கலப்படம் வந்துருச்சு கலப்படமே இல்லாமல் சுத்தமான பூஜை பொருட்கள் வேணும் அப்படின்னா இந்த குட் பேபி அவங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்க தரமான பூஜை பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு முன்னாடி உங்க கூட ஒரு தகவலை நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன் இதை தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் இது ஒரு விளம்பரம் தான் வாங்குவோம் உள்ள கடையில மார்க்கெட்ல வாங்குவோம் அதெல்லாம் தரமான பொருட்களா இருக்க அப்படின்னா ரொம்ப பல கலப்படம் இன்னைக்கு பூஜை பொருட்கள்லயும் இருக்கு ஏன்னா தரமான சுத்தமான பொருட்களை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் போதுதான் அந்த பிரபஞ்சத்தின் பலனை நம்ம முழுமையா அடைய முடியும் பூஜையை கூட நம்ம கடமைக்காக செய்யக்கூடாது அப்படி நமக்கு தரமான பொருள் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க பேபிஸ் இவங்க குட் பல பூஜை பொருட்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்க வித்தியாசமா இது வரைக்கும் யாருமே தயாரிக்காத நம்ம பாரம்பரியமான பச்சரிசி கோலமாவ ஒன்பது விதமான பூஜை பொருட்களை கலந்து ரெடி பண்ணிருக்காங்க பவுடராகவும் இருக்கு அவங்கள்ட்ட அடுத்தது காவி பவுடர் நீங்க மிகவும் அற்புதமான சக்தி கொண்ட ஏன்னா ஆன்மீகத்துல மிக அருமையான இடத்தை பிடிச்சிருக்கிற காவி பவுடரும் அவங்கள்ட்ட இருக்கு அது மட்டும் இல்லைங்க பசுமாட்டோடைய சாணம் கோமியம் நெய் பால் தயிர் கலந்த பஞ்சகாவிய விளக்கு இன்னைக்கு இது ரொம்பவே பிரபலம் அபரிதமான சக்தி உள்ளது இந்த பஞ்சகாவிய விளக்குக்கு அதுவும் இவங்கள்ட்ட இருக்கு கப்பு சாம்பிராணி நம்ம வீடு முழுவதும் சாம்பிராணி வாசனை பரவி கெட்ட சக்தி எல்லாம் போகிறதுக்கான ஒரு அருமையான சாம்பிராணி தான் இந்த கப்பு சாம்பிராணி அதுவும் இவங்கள்ட்ட இருக்கு பணத்தை ஈர்க்கிற அபரிதமான சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் நம்ம பாக்கெட்லயும் வச்சுக்கலாம் பர்சிலையும் வச்சுக்கலாம் நம்ம பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம் அது மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் நம்ம வச்சுக்கலாம் பணத்தை இருக்கிற அபரிதமான சக்தி இதுக்கு இருக்கு பஞ்ச போதவங்களுடைய அருள் கிடைக்க பஞ்ச தெய்வ எண்ணெய் இன்னைக்கு ரொம்பவே ப்ராப்ளம் இது நம்ம கடையில் வாங்கும்போது போது கலப்படம் அதிகமா இருக்கும் கலப்படம் அதிகமா இருக்கிறதுனால தான் இவங்க கம்மியா கொடுக்குறாங்க இவங்க சுத்தமான செக்கில ஆட்டின நான்கு எண்ணெய்கள் அதாவது விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் இப்படி நான்கு எண்ணெய்களை பயன்படுத்துறாங்க அதோட சேர்த்து நெய் பஞ்சதீப எண்ணெயும் இவங்க ரெடி பண்றாங்க சுத்தமா தரமானதா இருக்கு அது மாதிரி மூன்று எண்ணெய் கலந்த தீப எண்ணெய் அருமையா இருக்குங்க நீங்க வாங்கி யூஸ் பண்ணாதான் இதோட பலன் உங்களுக்கு புரியும் அது மாதிரி மூலிகை வத்தி ஒன்றரை மணி நேரம் இந்த வத்தி எரியும் இப்படி தரமான விலையில தரமான பூஜை பொருட்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க உண்மையா நம்ப தகுந்த ஒரு பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அடுத்தது பார்த்தோம்னா சுக்கிரனின் பரணி நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் அதனால குழந்தை பாக்கியம் உண்டாகும் வழக்குல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் அப்ப முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் குடும்பத்துல வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா பேசுறது நல்லது ஏன்னா இந்த குரு பகவான் இந்த பயிற்சி மாறுற வரைக்கும் கொஞ்சம் குடும்பத்துல நிதானமாக இருப்பது நல்லது சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் திடீர்னு பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு உறவினர்கள் குடும்ப நண்பர்களிடம் உங்களுடைய பிரச்சனைய சொல்லாதீங்க அது மாதிரி அடுத்தவர்களை பத்தி அவங்கள்ட்ட பேசாதீங்க இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உறவுகளை பிரிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்முடைய வழியை சொல்றதுக்காக ஒரு வார்த்தையில சொல்லியிருப்போம் அது பத்து வார்த்தையாக அவங்கள்ட்ட போய் சேர்ந்து இந்த உறவையே பிரிச்சிடும் தவறான அபிப்பிராயம் ஏற்பட்டும் அதனால இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள் அதுபோல குடும்பத்தில் பெற்றோர்களிடமும் அல்லது பிள்ளைகளிடமும் அல்லது கணவன் மனைவியிடமும் கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது வாகனம்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா வாங்குவீங்க நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ பைக் வச்சிருக்கிறவங்க கார் வாங்க ஆசைப்பட்டிருப்பீங்க வாகனமே இல்லாதவங்க பைக் வாங்க ஆசைப்பட்டிருப்பீங்க கார் வச்சிருக்கிறவங்க இன்னும் நல்ல சொகுசான காரா வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அந்த ஆசையெல்லாம் இப்போது நிறைவேறும் ஆனா இந்த வாகனத்துல போகும்போது மட்டும் கவனமா இருங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த தொழிலோ அல்லது வருமானமோ வேலையோ கொஞ்சம் தாமதமாக வரலாம் கொஞ்சம் தடை ஏற்படும் பொதுவாவே ராசி அப்படின்னு அந்த காலகட்டத்துல கொஞ்சம் தடையோட போராட வேண்டிய சூழ்நிலை தான் உங்களுடைய காலகட்டத்தை நகர்த்த வேண்டும் அப்ப யார் மேலேயும் கோவப்பட்டு பிரயோஜனமே இல்லை நம்முடைய ஜாதக அமைப்பு அப்படி இருக்கு ஏன்னா நம்மளுடைய முற்பிறவியிலேயோ அல்லது முன்ஜென்மத்திலேயோ நாலு பேருக்கு நல்லது செஞ்சு நேர்மையா வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா நம்மளும் சரி நம்மளுடைய முன்னோர்களும் சரி அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இப்ப நம்ம இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதில்லை கண்டிப்பா இறைவன் ஒரு சொகுசான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கல அப்படின்னா கூட ஒரு நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கும் அப்ப ஏதோ ஒரு காரணத்தால இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்ப இந்த கஷ்டத்தை நீக்கணும்னா மன வலிமையோடு தன்னம்பிக்கையோடு இருக்கிற பிரச்சனை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அதோட சேர்த்து ஆன்மீகம் மிக மிக முக்கியம் பெண்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை ஆன்மீகத்துல ரொம்ப அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் பெண்கள் ஆனாலும் சில வீட்டில் பார்த்துருப்போம் பெண்களுக்கு அந்த அளவுக்கு ஆன்மீக நம்பிக்கையெல்லாம் இருக்கிறது மாதிரி தெரியாது அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை அல்லது எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லாமல் ஆன்மீகத்தில் அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க அவர்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் எப்படி நம்ம ஜாதகம் அப்படிங்கிறது நம்புறமோ நமக்கு மேலே நம்ம ஒரு தலையெழுத்து இருக்கு அந்த தலையெழுத்து தான் நம்ம ஜாதகம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இது இன்னைக்கு நேற்று எழுதி வச்ச குறிப்புகள் இல்லை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிரபஞ்சத்தை கணிச்சி சித்தர்களாலும் ஞானிகளாலும் எழுதப்பட்ட குறிப்புகள் இது அதனால அந்த ஜாதகத்தை நம்ம நம்பும் போது கண்டிப்பா இறைவனை நம்பியே ஆக வேண்டும் அப்ப ஜாதகம்னு ஒன்று இருந்தா இறைவன் அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கான் அதனால என் அன்பு தோழிகளே அக்காமார்களே தங்கைமார்களே நீங்க உங்களுடைய குடும்பம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுதோ அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்குறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும் எவ்வளவுதான் ஆண்கள் போய் வெளியில உழைச்சாலும் அவருடைய அந்த மன உளைச்சல் ஒரு நிம்மதியாக ஒரு வேலையில் ஈடுபட முடியாது வீட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களது பூஜை அறை வீடு இதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கங்க பூஜை அறையில் எப்பவுமே காலையிலையும் மாலையிலையும் தீபம் ஏற்றி வைங்க சாம்பிராணி போடுங்க அது இருக்கும் அப்போ பெண்களால் மட்டும்தான் ஒரு குடும்பத்தை தூக்கி நிறுத்த முடியும் அதனால என் அன்பு மிதுன ராசி பெண்களே எவ்வளவு கஷ்டமான விஷயங்கள் நடந்தாலும் அதை தன்னம்பிக்கையோட நீங்கள் வந்து முயற்சி பண்ணி அதை தடுக்க முடியும் பெண்கள் கூட இருக்கிறவங்க யாரையும் நம்பாதீங்க முதல்ல ஆண்களா இருந்தா சுத்தமாவே நம்ப வேண்டாம் நம்ம அமைதியா இருந்தாலும் அவர்களால் நமக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் இது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் தான் இதே தான் அப்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அரசியல்வாதிகளாக நீங்கள் இருந்தால் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதாவது புத்தாண்டில் இருந்து எந்த ஒரு தடையும் இல்லாம நீங்க வெற்றியை பெறுவீர்கள் அப்ப எந்த ஒரு தடையும் நீங்க வெற்றியை பெறுவீர்கள் அப்படின்னா தடைகளை உடைத்து நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் வஞ்சகம் இல்லாத அரசியல் இங்கேயாவது இருக்கா இந்த காலகட்டத்துல அரசியல் இருக்கிறவங்களும் அரசு துறையில இருக்கிறவங்களும் எச்சரிக்கையா இருக்கணும் அரசு துறையும் ஒரு அரசியல் தான் இப்ப நடந்துட்டு இருக்கிறது எங்க யாரு ஆப்பு வைப்பாங்கன்னு தெரியாது இந்த லஞ்சம் ஊழல் இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம் அப்ப புகழின் உச்சிக்கே வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஆனால் உங்களுடைய நடவடிக்கையை பொறுத்து தான் அது அமையும் மக்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்துல குரு பகவான் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அப்ப தைரியமா நீங்க சில முடிவுகளை எடுக்கலாம் அதனால உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் செல்வாக்க கூடும் புது புது தொழில் தேடலாம் தொழிலை செய்யலாம் வியாபாரம் செய்யலாம் ஏன்னா இந்த காலகட்டத்துல ஆயிரம் ஆயிரம் தொழில் இருக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு எனக்குன்னு ஒரு தொழில் இந்த உலகத்துல இல்ல எனக்கு எந்த தொழிலுமே செட் ஆகல அப்படின்னா அது ரொம்பவே உலகம் தெரியாத விஷயம் அப்படின்னு அர்த்தம் அதனால ஏதோ ஒரு தொழில் நமக்காக ஏற்படுத்தி கொண்டு ஒரு வேலை நல்ல வேலை கிடைக்கலனா ஒரு தொழிலு செய்யுங்க எல்லாமே ஒரு தொழில்தான் தெருவுல டீ கடை போடலாம் டிஃபன் கடை போடலாம் பழங்கள் விற்கலாம் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து தொழில ஆரம்பிச்சு பெரிய தொழிலா மாத்தனவங்க இந்த உலகத்துல எவ்வளவு பேர் அதனால கிடைக்கிற தொழில செய்யுங்க இந்த தொழில நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஆன்மீக பயணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப செவ்வா வெள்ளிக்கிழமையில கந்த சஷ்டி கவசம் படியுங்க இந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்க அடிக்கடி கோவிலுக்கு போறது நல்லது நம்ம கஷ்டப்படுற தான் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுலாம் இல்ல நம்ம சந்தோஷமா இருக்கிற நேரத்துல கோவிலுக்கு போகலாம் ஏதாவது சுபகாரியங்கள் செய்யணும்னா அதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அல்ல ஏதாவது தொடங்கும்னா நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாம் பூஜை செய்யலாம் அப்ப நீங்க அடிக்கடி இந்த கோவிலுக்கு பூஜையில கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமையில கந்த சஷ்டி கவசம் படிங்க ஒரு அற்புதமான மாற்றத்தை உங்க வாழ்க்கையில அது ஏற்படுத்தும் எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அது சரி செய்யும் நம்மள நிறைய பேருக்கு எவ்வளவு கோவிலுக்கு போனாலும் எவ்வளவு சாமி கும்பிட்டாலும் எவ்வளவு பூஜைகள் செஞ்சாலும் பரிகாரங்கள் செஞ்சாலும் அந்த வினைகள் பாவ வினைகள்லாம் தீர்றதே இல்லை ஏன்னா முன்னோர்கள் செய்த பாவங்கள் நம்ம முற்பிறவில அல்லது முன்ஜென்மத்துல ஏதோ தெரியாம செய்த பாவங்கள் எல்லாமே இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்ப இது மாதிரியான காலகட்டத்தில் நம்முடைய பாவங்கள் சுத்தமா போகல அப்படின்னா நம்முடைய நட்சத்திர நாட்களில் பிறந்த சித்தர்களை நம்ம வணங்குறது ரொம்ப நல்லது ஏன்னா இன்னைக்கு கடவுளையே நேரில் பார்த்தவர்கள் அல்லது கடவுளுடைய அருளை பெற்றவர்கள் வரத்தை பெற்றவர்கள் சித்தர்கள் அதனால மிக பெரிய சக்தி வாய்ந்தவர்கள் சித்தர்கள் அப்ப அவர்களுடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வருது நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நட்சத்திர நாட்கள் பிறந்த சித்தரை போய் பார்க்கணும் அப்ப மிருகசிரிஷம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க திடீர் டென்ஷன் உருவாகலாம் கவனமா இருங்க பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரிச்சு போங்க கோபத்தை கட்டுப்படுத்துங்க அப்பதான் உங்களுக்கு சாதகமாக நீங்க முடிச்சுக்கலாம் எதிர்பார்த்த தகவல் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமா ஆகும் நீங்க நினைச்ச காரியம் அடையறதுக்கு கொஞ்சம் தாமதமா ஆகலாம் இது மாதிரி தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டா நீங்க வந்து இந்த சித்தர் ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க அப்ப மிருகு சீரிஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு சித்தர் பாம்பாட்டி தான் உங்களுக்கான நட்சத்திர சித்தர் அப்ப இந்த ஜீவசமாதி எங்க இருக்குன்னா சங்கரன் கோவில் அப்படிங்கிற இடத்துல இருக்கு இன்னொரு சித்தர் சட்டமுனி சித்தர் அவருடைய ஜீவ சமாதி இருக்கிற ஊர் திருவரங்கம் சமாதிக்கு நீங்க போயிட்டு வாங்க அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம் இந்த நட்சத்திர நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் திறமையால் காரிய வெற்றியை அடைவீர்கள் போட்டிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சின்ன விஷயமாக இருந்தாலும் மன உண்டாகும் மற்றவர்களால் கொஞ்சம் அமைதி இல்லாத சூழ்நிலை ஏற்படலாம் போட்டி பொறாமை துரோகம் இதெல்லாம் நீங்க பார்த்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையால நீங்க ஜெயிச்சு முன்னாடி வருவீங்க அடுத்தவர் பேச்சை எப்பொழுதுமே கேட்காதீங்க உங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ அது செய்யுங்க அப்ப நீங்க எந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னா இடைக்காடார் சித்தர் ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க இது திருவண்ணாமலையில இருக்கு அடுத்தது புனர்பூசம் நட்சத்திர நண்பர்கள் தொழில் வியாபாரத்துல போட்டிகள் நீங்கும் விருத்தி அடையும் பொருட்கள்லாம் நல்லா விற்பனையாகும் ஆனால் ஆனா அந்த பொருட்களை அனுப்பும் போதும் போகும்போதும் கொஞ்சம் கவனமா இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பார்க்குற இடத்துல கவனமா இருக்கணும் குடும்பத்துல வாக்குவாதம் இல்லாம பாத்துங்க சிலருக்கு குடும்பமும் வேலையும் இடமாற்றம் அடையலாம் அது நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படின்னு உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்கு புனர்பூசம் நட்சத்திர நண்பர்கள் இந்த சித்தரை போயிட்டு வணங்கிட்டு வாங்க தன்வந்திரி சித்தர் உங்களுக்கான சித்தர் இவர் வந்து வைத்தீஸ்வரன் ஜீவ ஜீவசமாதியாக இருக்கிறார் போயிட்டு வாங்க சரி வெகு தொலைவில் இருக்கிற அந்த ஜீவ எல்லாம் போக முடியல ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா உங்கள் வீட்லேயே நீங்கள் ஒரு வெள்ள உடை ஏதாவது ஒரு துணி இருந்துன்னா விரிச்சுக்கிங்க அதில் உட்காந்துக்கிட்டு இந்த சித்தரை நான் இப்போ என்ன பேர் சொன்னோ உங்கள் நட்சத்திரத்துக்கான சித்தர் பேரை உச்சரித்து ஓம் நமச்சுவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் தியானம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த சித்தர்களை வணங்குறதுனால நம்மளுடைய பாவங்கள் குறையும் முன்ஜென்ம பாவங்கள் அல்லது முன்பிறவில செய்த பாவங்கள்லாம் குறைஞ்சிரும் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களும் ஏற்படும் அதனால மிதுன ராசிக்கு ஓரளவுக்கு சிறப்பான பலனாகத்தான் இந்த ஆண்டு இருக்கு உங்களுடைய செயலும் சிறப்பாக இருக்கும் சிந்தனையும் சிறப்பாக இருக்கும் செல்வங்கள் வளரக்கூடிய ஆண்டு மறக்க முடியாத ஆண்டாக உங்களுக்கு இருக்கலாம் இழந்த செல்வங்களை மீட்டெடுக்க அதிக வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஆண்டு அதனால விலகி போன உறவுகள் மீண்டு வருவாங்க கஷ்டங்கள் விலகும் பணம் உங்களை தேடி வரும் ஏன்னா பணத்துக்காக தான் நம்ம எல்லாருமே அவ்வளவு கஷ்டப்படுறோம் இந்த பணத்தை நம்மளை தேடி வரணும்னா பல முயற்சிகள் நம்ம செஞ்சே ஆகணும் பல தடைகள் சந்திச்சாலும் தன்னம்பிக்கையோட முன்னேறணும் பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் அப்ப குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னா நீங்க அதை எதிர்த்தா மட்டும்தான் குறையும் ஓடுனீங்கன்னா அது நாய் மாதிரி தான் எப்படின்னா ஒரு நாய் துரத்துச்சுன்னா அடுத்த நாய் சேர்ந்துக்கும் பிரச்சனை கண்டு நம்ம ஓடுனாலே பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை நமக்கு வந்துகிட்டே இருக்கும் அதனால ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம எதிர்த்து நிற்கும் போது பல பிரச்சனைகள் குறையும் பல நாய் கடிக்கிறதுக்கு ஓடி வந்ததுனா நம்ம எங்கே போனாலும் விடாது அதனால பிரச்சனைகளை கண்டு தைரியமா நில்லுங்க நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் பகைவர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஒரு துரோகம் செய்யலாம் அல்லது மன கஷ்டத்தை உருவாக்கலாம் குடும்பத்துல இருந்துகிட்டே நமக்கு துரோகம் செய்யலாம் அல்லது வேலையில துரோகம் வெளிநாட்டுல துரோகம் எந்த துறையாக இருந்தாலும் தொழில் துரோகம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்களிடம் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் அது போல கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு புகழை நொச்சிக்கே போகக்கூடிய வாய்ப்பு ஆனால் போராட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்க போகுது நீங்க கனவு கண்டு சினிமா துறைக்கு வந்திருந்தீங்க கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களது கனவு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நிறைவேறும் ஆனால் வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருப்பதும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதும் உங்கள் கனவு பூர்த்தி கூடிய காலகட்டத்தை ரொம்ப பக்கத்துல கொண்டு வரும் அதனால ஆன்மீகத்துல நம்பிக்கையோட இருங்க எந்த முயற்சியும் வெற்றியை நோக்கித்தான் செல்லும் அதனால் பின்வாங்கிடாதீங்க கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் உங்களுக்கான வெற்றி கண்டிப்பா கிடைச்சிடும் இந்த காலகட்டத்தில் அதுபோல் செலவுகள் பண கஷ்டம் இதெல்லாம் வராது அப்படியே வந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகமாக இருக்கலாம் அதையும் கொஞ்சம் பாத்துங்க இந்த காலகட்டத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பாத்துங்க இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும் ஆனால் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்க்கும் போது இன்னும் துல்லியமாக கணிக்கப்படலாம் அதனால அதை பார்த்துக்கிட்டு தொழில் தொடங்குங்க அல்லது சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் பாருங்க எதையுமே நம்முடைய ஜாதகத்தை பார்க்க முயற்சி பண்ணாதீங்க அப்படியே முயற்சி பண்ணாலும் தப்பு இல்ல தன்னம்பிக்கை எத்தனை தோல்விகள் வந்தாலும் அதை உடைக்கக்கூடிய தன்னம்பிக்கை நமக்கு இருந்தால் எப்பொழுதுமே ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை இந்த காலகட்டத்துல அதிகமா பாதிக்கப்பட்டிருப்பது பணம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லனா நமக்கு வர வேண்டிய பணம் வராம இருந்திருக்கலாம் நம்ம வாழ்க்கையில எவ்வளதோ பிரச்சனையை நம்ம சந்திச்சிருப்போம் ஆனா இந்த பிரச்சனையை சந்திச்சா மட்டும் நம்மளால தாங்கவே முடியாது கோபம் வரும் மனக்குழப்பம் வரும் மன உளைச்சல் வரும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரியாமல் போயிடும் உச்சக்கட்ட சூழ்நிலையில் அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வர வேண்டிய பணம் சம்பள பணமோ அல்லது கமிஷன் பணமோ அல்லது வெளிநாட்டு பணம் கான்ட்ராக்ட் பணம் அட்வான்ஸ் தொகை மீதி தொகை நம்ம கடனாக கொடுத்த பணம் இந்த பணம்லாம் நம்ம கைக்கு வரணும் அப்படின்னா பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணும் இல்லைன்னா அடியாள் வச்சிருக்கணும் அப்போ அடியாளை வச்சு அவங்கள மிரட்டி அவங்களுடைய சாபத்தை வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன் அப்போ நம்ம கொடுத்ததுக்கான பலனே நமக்கு கிடைக்காது ஏன்னா நம்ம ஏதோ ஒரு உதவிக்காக கொடுத்தோம் அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்காம பாவத்தை நம்ம சேர்த்துப்போம் அவர்களுடைய சாபம் நம்ம வாங்கினோம்னா அப்போ அவர்களை நம்பி தான் நம்ம பணத்தை கொடுக்குறோம் இல்லை நம்பி தான் நம்ம பணத்தை வாங்குகிறோம் ஏதோ ஒரு கெட்ட நேரம் வாங்கின பணத்தை அவங்களால் கொடுக்க முடியல அப்போ அவங்கள மிரட்டி நம்ம பணம் வசூல் பண்ணவும் முடியல அப்போ மிரட்டாமல் அவங்கள கஷ்டப்படுத்தாமல் அவங்களாவே நம்ம கைக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு பரிகாரம் இருக்குது இது முக்கியமான பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க அந்த பணத்தை அவர்களாகவே கொண்டு வந்து நம்ம கைக்கு கொடுப்பாங்க அப்ப என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பரிகாரம் உப்பு வெந்தயம் கருப்பேல் இந்த மூணையும் எடுத்துக்கிட்டு லைட்டாக எடிச்சுக்கோங்க இடித்து ஒரு வெள்ளை துணியில கட்டி நம்ம வீட்டில் தென்மேற்கு மூளை இருக்கும் அந்த மூளையில வச்சிருங்க நம்ம கைக்கு அந்த பணம் வர வரைக்கும் அந்த மூளையிலே இருக்கட்டும் கண்டிப்பா மிக விரைவில் வந்துடும் அடுத்த பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூவரசம் இலை அந்த இலையை எடுத்து நல்லா கழுவிக்குங்க அந்த இலையை அப்புறம் காய வச்சுருங்க காய வச்சுட்டு பூஜை இறையில் விளக்கேற்றி அந்த பூவரச இலைக்கு மேலே நீங்கள் யாருக்கிட்ட கடன் கொடுத்தீங்களோ அவர்களுடைய பெயரை எழுதுங்க எவ்வளவு கடன் கொடுத்தீங்க அந்த பணத்தையும் எழுதுங்க எவ்வளோதுன்னு ஒரு நீல நிற பேனாவால் இதை எழுதுங்க கருப்பு நிற பேனாவால் கண்டிப்பாக எழுதிடாதீங்க அப்போ அந்த தொகையை எழுதிட்டு அவங்க பேரை எழுதிட்டு ஒரு பச்சை கற்பூரத்தை உள்ளே வச்சுருங்க ஏன்னா பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்தது பணம் எங்க இருந்தாலும் அது இழுத்து கொடுத்துரும் அந்த பச்சை கற்பூரத்துக்கு நம்ம நிறைய சொல்லிருக்கோம் சுத்தமான பச்சை கற்பூரம் நம்ம வீட்டில் பயன்படுத்தணும்னா கண்டிப்பா பணம் கொட்டும் அதனால இந்த பச்சை கற்பூரம் உங்களுக்கு ஒரிஜினலாக எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா குறைவான விலையில கிடைக்கல அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த குட் பேபி அவங்கள்ட்ட வாங்கிக்கிங்க கண்டிப்பா பியூரான பச்சை கற்பூரம் அவங்கள்ட்ட இருக்கு அப்ப அந்த பச்சை கற்பூரத்தை அது உள்ற வச்சு அப்படியே கீழாமல் போகாமல் அப்படியே சுருட்டிக்கிங்க சுருட்டிட்டு உங்களுடைய குலதெய்வம் இருக்கும் பூஜை அறையில் அந்த குலதெய்வம் பக்கத்தில் வச்சுருங்க இப்போ போட்டா இருக்குது அப்படின்னா அதனுடைய காலடியில் வச்சுருங்க இந்த குலதெய்வம் தான் இந்த பணத்தை திரும்பி வாங்கி கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது இந்த குலதெய்வத்துக்கு தான் இருக்குது அப்போ நம்ம குலதெய்வத்தை சரணாகாதி அடைஞ்சிருவோம் இப்போ ஆயிரம் ரெண்டாயிரம்னா பரவாயில்ல இப்போ லட்சக்கணக்கில் வர வேண்டிய பணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம இது மாதிரியான பரிகாரங்கள்லாம் செஞ்சுதாகணும் அப்போ இந்த பரிகாரத்தை அறகுறையாக செஞ்சிடாதீங்க அறகுறை மனசோடு செஞ்சிடாதீங்க என்றைக்குமே பரிகாரத்துக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது ஏன்னா அன்னைக்கே அந்த காலத்தில் முனிவர்கள்லாம்

கொடுக்க முடியலனாலும் ஏதாவது ஒரு வகையில் இதன் மூலயமா நல்லது நடந்து உங்கள் பணம் உங்கள் கைக்கு கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது இந்த பரிகாரம் அப்போ அவரே கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துருவார் சரி இந்த ரெண்டு விஷயத்த பார்த்தீங்க அப்பவும் நம்ம கொடுத்த பணம் நம்ம கைக்கு வரல எவ்வளதோ விஷயம் பண்ணி நம்ம கைக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக கவலைப்படாதீங்க அப்போ கவலைப்பட்டிங்கன்னா நமக்கு மன உளைச்சல் வரும் நம்ம கோவப்படுவோம் ஆத்திரப்படுவோம் அவங்ககிட்ட ரொம்ப சண்டை பிடிச்சி கோர்ட்டு ஜெயில் அப்படி போவோம் இல்லைனா நம்ம தற்கொலை பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டிய விஷயம் ஏன்னா சில அடிப்படை பிரபஞ்ச நியதின்னு ஒன்று இருக்குது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த கடன் திரும்ப வரல நமக்கு சேர வேண்டிய பணம் திரும்ப வரல அப்படின்னா ஒரு அடிப்படை நியதி இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுங்க ஒருவர் உழைத்த உழைப்பினால் சேர்த்த பணம் எந்த வகையிலும் வீண் போகாது அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி அது பணமா திருப்பி வரலனாலும் ஏதாவது ஒரு வகையில நல்லதா வந்து உங்க கைக்கு சேரும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய உடல் நலனோ அல்லது உங்களுடைய சந்ததியினருக்கு உடல்நலன் சரியில்லை அப்படின்னா அல்லது நிலைமை சரியில்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கஷ்டப்படுற காலத்தில் அந்த பணம் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரும் அது பணமாக மட்டும் இல்லை செல்வங்களா சொத்தா புதையலா அதிர்ஷ்டமாக உங்கள் கைக்கு வந்து கண்டிப்பாக சேரும் நீங்கள் இழந்தது அஞ்சு லட்சமாக இருக்கலாம் ஆனால் ஐம்பது லட்சம் மதிப்புடைய செல்வங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அந்த நினைவு அதாவது நீங்க ஏமாற்றம் அடைந்த நேரமோ அல்லது துரோகம் அடைந்த நேரமோ உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா அதனால போனதை நினைச்சு கவலைப்படாம மனம் சோர்வடையாம தொடர்ந்து திரும்ப கொடுக்க கொஞ்சம் அவகாசம் கொடுத்துக்கிட்டே இருங்க அவகாசம் கொடுத்தாலும் வரலையா பரவாயில்ல அந்த பணத்தை நம்ம எப்படி உழைச்சி மறுபடியும் கொண்டு வரலாம் அப்படின்னு புதிய முயற்சியில ஈடுபடுங்க உங்கள் மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள் அதாவது நம்ம இழந்தது அஞ்சு லட்சம் ஆனா ஐம்பது லட்சத்தை நான் சம்பாதிப்பேன் அது என்னால் முடியும் அப்படின்னு அந்த ஞாபகம் வரும்போதெல்லாம் நீங்கள் சபதம் எடுங்கள் அதை சவாலாக மாற்றும்போது கண்டிப்பா வெற்றி பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே